Hello guys, welcome to my channel Imperial GC Victoria. So, in this video, we will see a mini Amazon haul. We will purchase some random things on Amazon. So, we will see what products in this video. So, if you are watching this video, first time, subscribe and tap the bell icon. And also, if you follow my Instagram handle, follow the link in the description. Now, let's go to the video. So, இப்படி தான் வந்து இது இருக்கு பார்க்கிறதுக்கு சோ இதோட பிரைஸ் வந்து 179 ரூபீஸ்க்கு நான் வந்து இது வாங்கி இருந்தேன் সিলவர் கலர் செம்ம கியூட்டா இருக்கு நீங்க வந்து மாடர்ன் Dress எதனா போட்டு போறீங்க சோ அப்ப வந்து செயின் போடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனா கூட ஒருவேளை உங்களுக்கு கோல்ட் செயின் போடுறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்ட்டபிளா இல்லனா இந்த மாதிரி நீங்க வந்து வாங்கி வெச்சுக்கலாம் பட் இது வந்து சீக்கிரம் அறுந்துரும் போல because வந்து அந்த மாதிரி தான் இருக்கு தெரியாம நீங்க கொஞ்சம் இழுத்துட்டீங்கனா கூட இது வந்து அறுந்துரும் சோ ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து யூஸ் பண்ணுங்க சோ இது வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு பர்சேஸ் இது அடுத்து பாத்தீங்கனா ஓகே சோ அடுத்து வந்து ரிங்ஸ் வந்து நான் வாங்கி இருந்தேன் இதுல வந்து மொத்தம் 17 ரிங்ஸ் இருக்கு and இதோட பிரைஸ் வந்து 191 ரூபீஸ் இது நான் வந்து एक्चुअली ஏன் வாங்குன அப்படி பாத்தீங்கனா கிளப் ஃபேக்டரின ஒரு ஆப் இருந்துச்சு இல்லையா சோ அந்த ஆப்ல வந்து நீங்க வந்து ஜுவல்லரிஸ் செலக்ட் பண்ணீங்கனாலே வந்து நீங்க வந்து கண்டிப்பா அந்த போட்டோ பார்த்திருப்பீங்க ஒரு ஹேண்ட்ல ஃபுல் விரல் ஃபுல்லா வந்து ரிங்ஸ் போட்டு ஒரு இமேஜ் நீங்க கண்டிப்பா பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ எனக்கு அதுல இருந்து வந்து இந்த ரிங்ஸ் வந்து வாங்கணும் அப்படின்னு இருந்தேன் பட் ஃபைனலி அந்த ஆப்பே போயிடுச்சு அதுக்கப்புறமா அமேசான்ல வந்து பார்த்தேன் சோ நான் வந்து இதை வாங்கிட்டேன் ஆனா வந்து கொஞ்சம் அவ்வளவா சாட்டிஸ்ஃபைட் இல்லை ஏன்னா வந்து இது வந்து அட்ஜஸ்டபிள் கிடையாது ஒரு ஒரு ரிங்கும் ஒரு ஒரு சைஸ்ல இருக்கு நம்மளுக்கு ஒரு ரிங் வந்து கரெக்டா ஃபிட் ஆகும் ஒரு ரிங் வந்து ரொம்ப பெருசா இருக்கு பேசிக்கா அந்த போட்டோவில் நம்ம வந்து எப்படி பார்த்தோமோ அந்த மாதிரி தான் இருக்குது லைக் சிலது வந்து அவங்க வந்து ரேண்டமாக போட்டிருப்பாங்க நடுவில் கீழே எங்க எங்கெங்கேயோ போட்டிருப்பாங்க இல்லையா ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ரிங்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இப்போ நான் வந்து அந்த ரிங்ஸ் என்ன அந்த இமேஜ் படி போட்டு பார்த்தேன்னா இந்த மாதிரி தான் இருக்குது சூன்யக்காரி கை மாதிரி இருக்குது பேசிக்காகவே பார்க்குறதுக்கு எல்லா ரிங்குமே எனக்கு வந்து அப்படியே உள்ளே இறங்கிடுது ரொம்ப லூஸாக இருக்குது சில ரிங் தான் ஒன்றோ ரெண்டோ ரிங் மட்டும்தான் வந்து கரெக்டாக இருக்குது இப்போ இதெல்லாம் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும் மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாமே செம்ம பெருசாக இருக்குது டிசப்பாயின்மெண்ட் தான் எனக்கு ஆனால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் என்ன பண்ணுறது அடுத்தது வந்து நான் இந்த இயரிங் ரிங்ஸ் அண்ட் இயரிங் அண்ட் ஒரு கிளிப்பு இது கலந்த ஒரு இதுதான் வந்து வாங்கியிருந்தேன் நான் எல்லாத்துக்கும் உங்களுக்கு சைடில் வந்து எங்கன்னா எங்கே பிளேஸ் இருக்கோ அங்கே வந்து உங்களுக்கு இமேஜ் அட்டாச் பண்ணுறேன் ஸோ இதில் என்ன வந்து பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாமே நல்லா தான் இருக்குது பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது ஆக்சுவலி இது நான் ஏன் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்காக தான் நான் வாங்கினேன் செம்ம க்யூட்டாக இருக்குது பட் இது வந்து என்ன பிரச்சனைனா இதை நம்ம வந்து இப்படி லாக் பண்ணுறோம்ல அப்போ வந்து இது ரொம்ப லூஸாக இருக்குது நம்மளுக்கு ஸ்டே ஆக மாட்டேங்குது வலுக்கிட்டு அப்படியே கீழே இறங்கிடுது அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பீட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்கல்ல அது இது வரைக்கும் வருது பார்த்தா தெரியுதான்னு தெரியல இது வரைக்கும் வர்றதுனால நம்ம இப்படி லாக் பண்ணும்போது இங்கே கேப் இருக்குது புரியுதான் தெரியல உங்களுக்கு பட் ஸ்டில் அதனால தான் வந்து அது லாக் ஆகலை ஸோ பட் ஸ்டில் நான் வந்து இது யூஸ் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு அடுத்து இந்த இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெண்டு ஸ்டட்ஸ் இருக்குது அண்ட் ரெண்டு ரிங்ஸ் இருக்குது இந்த ரிங் பார்த்தீங்கன்னா இந்த ஹூக் டைப்பில் இருக்குது நம்மளுக்கு ஒரு நிமிஷம் எடுத்து காட்டுறேன் இந்த மாதிரி ஹூக் டைப்பில் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த ரிங் பார்த்திங்கன்னா இப்படி லாக் போடுற டைப்பில் இருக்குது ஆனால் இந்த லாக் வந்து குவாலிட்டி ரொம்ப மட்டமாக இருக்குது பிகாஸ் என்னோடய இன்னொரு ரிங்கோடதுல வந்து இது உடஞ்சி போச்சு அந்த அதில் வந்து அந்த ஸ்ப்ரிங்கே இல்லை நம்ம வந்து அப்படியே இப்படி லிஃப்ட் பண்ணோம்னா அது கையோட போய் வந்துருச்சு உடனேவே வந்துருச்சு வாங்கின அப்போவே ஸோ இதை நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே போட்டுட்டு அதுக்கப்புறமா பின்னாடி வந்து செக்யூர் பண்ணிக்க வேண்டியதாக அப்போ வச்சு என்ன பண்ணுறது ஸோ ரிங் வந்து ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் வந்து குவாலிட்டி தான் இந்த மாதிரி ஆகிடுச்சு மற்றபடி யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் நாளைக்கு யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருக்குது
இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 194 நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது ஓவரால் ஓகேஷான ஒரு ப்ராடக்ட் தான். இந்த ரிங் இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நான் கொஞ்சம் பேங்கிள்ஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து செட் ஆஃப் 5 பேங்கிள்ஸ் ஃபார் 339 ருபீஸ்னு இருந்துச்சு. ஸோ நான் வந்து இதனால் ட்ரெடிஷ்னல் மேக்கப் லுக் வந்து பண்ணால் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன். ஸோ கோல்டு தான் எல்லாமே, ஐ மீன் ப்யூர் கோல்டு இல்லை, பித்தளை கலரிங், அந்த கோல்டு கலரிங் தான் இது. ஸோ இப்படி தான் இருக்குது எல்லாம் பார்க்குறதுக்கு. நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது, டிசைனும் நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த கோல்டு மாதிரி, இந்த டிசைன் மாதிரி நான் வந்து சில்வர் கலரில் ஒன்று வச்சுருந்தேன். பட் அது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அப்படியே உறிஞ்சு வந்துருச்சு வெளியே. மேபி இதுவும் அப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எவ்வளோ நாளைக்கு வருதுன்னு. மற்றபடி வந்து எல்லாம் பேங்கிளோட டிசைனும் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நல்லா தான் இருக்குது. இதில் வந்து எனக்கு பிடிச்சது வந்து இந்த பேங்கிள் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது இதோட டிசைன் வந்து காப்பு மாதிரி இருக்குது, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதனால் இது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பேங்கிள். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற கடைசி ஜுவல் வந்து என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஓகே, ஸோ நான் வந்து ஒரு நெக் பீஸ் அதுக்கு மேட்சான ஒரு இயரிங் அண்ட் நெத்தி சுட்டி அதுதான் வந்து வாங்கியிருந்தேன். அகேன் ட்ரெடிஷ்னல் மேக்கப் லுக் வந்து இது நான் பண்ணால் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ஸோ கமல் வந்து இப்படி தான் இருக்குது பார்க்க. அப்புறம் வந்து நெத்தி சுட்டி வந்து இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இவ்வளோ தூரம் நம்மளுக்கு அந்த ஹூக்குக்கு ஸ்பேஸ் இருக்குது அண்ட் இங்கே வந்து அந்த ஹூக்கு இருக்குது. இது பேசிக்காக பார்த்திங்கன்னா இந்த மெட்டீரியல்லாம் இல்லை, இந்த மெட்டல் வந்து ஒரு ஓகேஷான ஒரு மெட்டல் தான். ரொம்ப ஆஹா ஓஹோலாம் கிடையாது, நார்மலாக ஓகேஷான மெட்டல் தான். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டோட ப்ரைஸ் வந்து 259. ஸோ இந்த ரேட்டுக்கு வந்து பெருசாக நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. இதை நான் வந்து உங்களுக்கு இப்போ போட்டு காட்டுறேன். கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது இந்த ட்ரெஸ்ஸுக்கு. பட் வந்து இதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் நம்ம வந்து போட்டுட்டு இதெல்லாம் போட்டோம்னா பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து நான் உங்களுக்கு நெக்லஸ் காட்டுறேன். நெக்லஸ் வந்து இப்படி தான் இருக்குது, அப்படியே ஒரு ராட் மாதிரி இருக்குது இது அப்படியே. அண்ட் இங்கே வந்து அந்த இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த நாட் மாதிரி, இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அதுதான் இருக்குது. ஸோ இதை வந்து போட்டுட்டு ஒரு ட்ரெடிஷ்னலான லுக் நம்ம வந்து பண்ணோம்னா வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அதுக்காக தான் வந்து இது வாங்கினேன். அடுத்த ப்ராடக்ட்டுக்கு போகலாம். ஸோ அவ்வளோதான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண ஜுவல்லரிலாம் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ மற்ற 3 ப்ராடக்ட்ஸ் ரேண்டமாக பிக் பண்ணியிருந்தேன்னா அதெல்லாம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என் கையில் மாட்டிருக்கிறது வந்து இந்த பென் ஸ்டாண்ட் தான். ஆனால் வந்து பென்னுக்காகலாம் வாங்குறேன், மேக்கப் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி தான் இருக்குது, செம்ம குவாலிட்டியாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 118 ருபீஸ். இது நல்ல குவாலிட்டி. இது கீழே போட்டால் சிலதெல்லாம் உடஞ்சிடணும் இந்த மாதிரி, அந்த மாதிரி இது வந்து உடையவே உடையாது, அந்த மாதிரி சூப்பரான ஒரு குவாலிட்டியில் இருக்குது. ஸோ நான் வந்து எதனா காஜல், மஸ்காரா அந்த மாதிரி சில ரேண்டம் திங்ஸ்லாம் அதில் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன். ஸோ ஒரு யூஸ்ஃபுல்லான பர்ச்சேஸ் இதுன்னு சொல்லலாம். அடுத்ததும் வந்து ஒரு ஸ்டோரேஜ் தான், நான் வந்து ஸ்டோரேஜ்க்காக தான் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 125 ருபீஸ். ஸோ 125 ருபீஸ்க்கு இது வந்து ஒரு சூப்பரான ஒரு டீல்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்பார்ட்மெண்ட் இருக்குது, இங்கேயும் ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. நீங்கள் வந்து நீங்கள் வச்சுருக்கிற மொத்த பொருளையும் இதில் வந்து நீங்கள் டம்ப் பண்ணி வச்சுக்கலாம். நிறைய இல்லைன்னா, ஐ மீன் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வச்சுக்கலாம், நிறையலாம் வைக்க முடியாது. ஓரளவுக்கு இங்கே வந்து காஜல், மஸ்காரா, அப்புறம் இங்கே ப்ரெஷஸ், இங்கே வந்து லிப்ஸ்டிக்ஸ், அப்புறம் சில ரேண்டம் திங்ஸ், உங்களோட ஃபவுண்டேஷன் அண்ட் கன்சீலர் அந்த மாதிரி பார்த்து பார்த்து யோசிச்சு யோசிச்சு நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நான் வந்து இதை எப்படி வச்சுருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொஞ்சம் காஜல் மஸ்காரா வச்சுருந்தேன், அப்புறம் இங்கே என்னோடய லிப் பாம்ஸ் வச்சுருந்தேன், மற்ற ரேண்டம் திங்ஸ்லாம் இங்கே வச்சுருந்தேன். எனக்கு வந்து ஞாபகம் கூட இல்லை. நான் ஆக்சுவலி ஆர்கனைசிங்கில் வந்து 0. நான் வந்து யாரும் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தா கூட வந்து கழிச்சு போட்டுருவேன், அந்த மாதிரி ஒரு மோசமான கேரக்டர் நான். ஸோ கடைசி ப்ராடக்ட் என்னன்றதை பார்த்துலாம். ஸோ கடைசியாக வந்து இந்த ஸ்லிப்பர் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 225 ருபீஸ். ஸோ இந்த ஸ்லிப்பர் பார்த்திங்கன்னா இந்த மாடல் இருக்குல்ல, இந்த இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி மாடலில் ஆல்ரெடி 3 ஸ்லிப்பர்ஸ் வச்சுருக்கேன் நினைக்கிறேன். எனக்கு இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். டக்குன்னு வந்து கடைக்கு போகணும், ஃப்ரெண்ட் எங்கன்னா கூப்பிட்றா, வெளியே போகணும் அப்படின்னா கூட இதை வந்து நம்ம வந்து போட்டு போயிடலாம். பட் இந்த ஸ்லிப்பரில் எனக்கு வந்து ஒரு ட்ராஜடி நடந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஒரு சைஸ் பெருசாக நான் வந்து வாங்கிட்டேன். நான் வந்து ரிட்டர்னுக்கு போட்டிருந்தேன். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா,
இந்த ஸ்லிப்பர் வந்து இந்த கவர் தான் என்கிட்ட இருக்கு. இதோட பாக்ஸ் எங்கேயும் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ டெலிவரி பர்சன் ரிட்டர்ன் வாங்குற அந்த பர்சன் வந்து டப்பா இருந்தால் தான் நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்காமல் போயிட்டாரு. ஸோ இந்த ஒரு சைஸ் பெரிய ஸ்லிப்பர் வச்சு தான் நம்ம வந்து மேனேஜ் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா மினி மவுஸ் இருக்குது, இங்கே வந்து மிக்கி மவுஸ் இருக்குது. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்ல குவாலிட்டியாக இருக்கு. ஆனால் வந்து ஒரே ஒரு இன்ச் வந்து பெருசாக இருக்குது, அவ்வளோதான். வேறு எதுவும் குறை சொல்கிற மாதிரியே இல்லை இந்த ஸ்லிப்பர். ஸோ நல்ல பர்ச்சேஸ் தான், ஓகேஷ் பர்ச்சேஸ். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து எல்லா ப்ராடக்ட்டும் வந்து பார்த்துட்டோம். உங்களுக்கு இந்த சின்ன ஹால் வீடியோ வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ அஃபோர்டபுளான ப்ராடக்ட்ஸாக நான் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஹால் வீடியோஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நிறையா பார்க்க பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை வந்து பார்க்குறதுக்கு கண்டினியூ பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணிவிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்சிதன், பாய்.